புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்படும் தருணம் என கருத்து. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தர்மத்தின் அடையாளமாக தமிழகத்தின் செங்கோல் நிறுவப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் தர்மபுரம் ஆதீனம் பேட்டி. தில்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் இன்று 8வது நிதி ஆயோக் கூட்டம். வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஒசாகா நகரில் கோமாட்சு நிறுவன உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளை விரிவுபடுத்த அழைப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நாளை சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல்.